அது அவர் பேரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அவ்வளோதான். அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ. நேற்று என் பையன் பிறந்தனாலண்ணே நான் கண்டுக்கவே இல்லை. தளபதி அண்ணன்னு சொல்கிறாங்க நீங்கள். தலை வந்து அப்பாண்ணா அண்ணனா அப்பா சாணம். அப்பா சாணம் எங்கள் அண்ணனை வந்து நான் எங்கள் அப்பா சாணத்தில் வச்சுருந்தேன். தலைக்கு 53 வயது ஆகிடுது. ஏதாவது வயது ஆகிடுச்சின்னு ஏதாவது ஃபீல் இருக்கா உங்களுக்கு? அந்த ஃபீல்லாம் இல்லவே இல்லைண்ணா. இன்றைக்கும் தலை தலை தான். செட்டி வந்துருக்கீங்களா கேமரா? ஐஸ்பி டிவி நேயர்களே, நான் இருக்கிற இடம் குன்றத்தூரில் இருக்கிற சாய் ஓல்டேஜ் ஹோம், அதாவது சாய் முதியோர் இல்லம். இங்கே என்னென்னா அஜித் ரசிகர்கள் தலையனை எழுவோம் தலையனை வாழ்வோம் அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்கள்ட்டையும் நம்ம பேசுவோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 53வது பிறந்தநாள், அதாவது நம்ம தலை அஜித்குமாருக்கு 53வது பிறந்தநாள். அதையொட்டி இங்கே வந்து முதியோர்களுக்கு வந்து உணவளித்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 2 முதியோர் இல்லத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட முதியோர்கள் வந்து உணவளித்து, அதாவது பிரியாணி, அதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே அவங்களுக்கு மன திருப்தியாக வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேக் வெட்டி அஜித்குமார் அவர்கள் வந்து பிறந்தநாளை வந்து கொண்டாடியிருக்காங்க. 53 பிறந்தநாள் நம்மளுக்கு எப்போதுமே பிறந்தநாள் தான் அது.
அதான் வருஷ வருஷம் நம்ம பண்ணுறது கொஞ்சம் எப்போதும் வருஷ வருஷம் அந்த பிறந்த நாள் இது நம்ம பிறந்த நாள் மாதிரி அது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா மலையன எழுவோம் தலையன வாழ்வோம் தலைமை நற்பணி வைக்கும். நம்ம சார்ந்து மற்ற மாவட்டத்திலாம் இறங்கிட்டு இருக்கோம் தெரியும், எல்லா மாவட்ட ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிலே, இல்லாட்டினா கொஞ்சம் பிஃபோராக பண்ணுறது. ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்கலாம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் கொஞ்சம் வரதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணது. அதுதான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு இல்லம் சாய் அஜித் ஓம்னு சொல்லிட்டு குண்டத்தூரில் இருக்குது. அவங்களுக்கு வந்து நான்வெஜ் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவம், வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜி. அப்புறம் அவங்களுக்கு நிரந்தரமாக சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இப்போ வாழையில் சாப்பிட்டாங்க, அப்புறம் பேப்பர் பிளேட் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தட்டு ஒரு டம்ளர், ஏன்னா அதில் அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக தட்டு சில்வர் தட்டு டம்ளர் ஏதோ. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதம் வந்து பிஸ்னஸ் தான் டல்லு தான் இந்த மாதம் எல்லாத்துக்குமே. அதனால் ஒன்று கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் தான் நாங்கள் எய்ம் பண்ணோம். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம், எங்கள் திட்டி பண்ணியிருக்கோம். அது அவ்வளோ தான் ஆமாம். அட்டியம் சார் அஜித் சார் வாழ்க 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 வாழ்க. எத்தனை மாவட்டத்திலேருந்து இங்கே நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? இன்றைக்கி 13 மாவட்டத்துலேருந்து கலந்துருக்காங்க. ஒரு 7 மாவட்டத்தில், மொத்தம் 21 மாவட்டத்தில் இருக்குது. ஒரு 7 மாவட்டம் 8 மாவட்டத்தில் வரல, ஏன்னா அது 2-3 மாவட்டத்தில் அங்கே பண்ணுறாங்க. 2-3 பேர் கொஞ்சம் வர முடியல சுச்சுவேஷனு, அந்த நம்ம எதுவும் கம்பல் பண்ண முடியாது. அது இல்லாமல் இந்த வெயில் டைமு அவங்களுக்கு அவ்வளோ தூரம் லாங்கிலேருந்து வரதுலாம் கஷ்டம். வந்தவங்க வரைக்கும் பார்த்து பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். சரி, இப்போ தலை அஜித்குமாருக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுவீங்க, இதுலேருந்து என்ன திருப்தி சார் உங்களுக்கு? அவர் பேரை வச்சு இப்போ இவங்க சொன்னாங்க, நீங்கள் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அவர் இல்லாட்டினா நாங்கள் இப்போ எங்கள் பிறந்தநாள்லாம் கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரிலாம் எங்கள் பிறந்தநாள் என்ன பண்ணுவோம், நாலு ஃப்ரெண்ட்ஸு கூட போய்ட்டு ஏதோ கேக் வெட்டிட்டு ஜாலியாக சாப்பிட்டு படுத்துருவோம். இதுதான் எங்கள் பிறந்த நாள். இது தலை பிறந்தநாள் அப்படி பண்ண மாட்டோம். அவர் பேரை சொல்லி நாலு இப்போ இவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அது அவர் பேரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அவ்வளோதான். அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ. நேற்று என் பையன் பிறந்தநாள்னே நான் கண்டுக்கவே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி தலை பிறந்தநாள்னா நான் வந்து நிற்கிறேன்னா இப்போ வந்து இல்லை சார், நீங்கள் வாரிசையே விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலை தான் முக்கியம் வந்துருக்கீங்க. என்ன தான் இருந்தாலும் வாரிசான முக்கியம். நான் சொல்கிற வாரிசு வந்து உங்கள் வாரிசு வாரிசு தான் முக்கியம். என் பையனே தலை தான், அப்புறம் அவனே தலை போட வச்சு தான் எப்பயுமே தெரியுறான். அவன் ஆதில் பாஷா. நான் தருமபுரி மாவட்டம் வரேங்க, எங்கள் தலைமை பிரபாகரம் வரனால நான் கலந்துட்டு இருக்கிறேன். அதனால் சிறப்பாக இந்த மாதிரி பண்ணுவோங்க தருமபுரி மாவட்டத்தில். நெக்ஸ்ட்டு அடுத்த தருமபுரி மாவட்டம் பண்ணுறதுக்காக நான் லைவ் பண்ணுறேன். சரி, இப்படி வந்துருங்க. யாராவது அனைவருக்கும் வணக்கம். இயன்ற திசை இல்லாத இருக்குன்னு சொல்லி தலை மூலமாக நாங்கள் பேசுகிறோம். மற்றவங்கள மாதிரி ஏதோ பண்ணுவோம் அதை செய்வோன்னெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். தலை வந்தால் எல்லாமே நாங்கள் நல்லா செய்வோம், செய்யணும். செய்கிறது வந்து நாங்கள் இப்போ விளம்பரம் நாங்கள் ஏற்படுத்தியிருந்தில்லை. ஆனால் தலை என்ன சொல்லிக்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாருமே சேரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நாங்கள் தலை சார்பாக எல்லாம் செஞ்சுருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் நாங்கள் லோகேஷ் அண்ணன் மூலயமா இங்கே அறிமுக வாலாஜா ஷாம் சுந்தர் தான் தலைவர். அவர் தான் வாலாஜா. அவரை பற்றி சொல்லுங்க. எப்படி சொல்கிறது, நாங்கள் அஜித் படத்தில் தான் பார்த்தோம், ஆனால் நிஜத்தில் ஷாம் அண்ணன் மூலயமா நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். தலை மாதிரி நேச்சுரலாக செய்யணும்னு நினைக்கிறார், மனசு இருக்குது, நேச்சுரலாக இருக்கிறார், ரொம்ப பந்தா இதெல்லாம் இல்லை, ரெயிலாக எளிமையாக பண்ணுறார். இது தலையுடைய வழி தான் அவருக்கு. நாங்கள் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அவருடைய பணியை நாங்கள் பின் தொடர்ந்து நாங்கள் செய்வோம். நன்றி. அடுத்த மாவட்டம் நம்ம வந்து ராணிப்பேட்டை மாவட்டம். நம்ம தான் வாலாஜா வந்து மெயின்டைன் பண்ணுறது. நம்மளுக்கு வந்து இந்த தொண்டு செய்கிறது ரொம்ப இஷ்டம் நம்மளுக்கு. அதனால் வந்து இந்த நம்ம அண்ணன் தம்பிங்க மாதிரி இருக்காங்க, எல்லாருக்கும் ஒற்றுமையாக செய்கிறோம். இதில் வந்து எனக்கு ஒரு அப்பத்துலேருந்தே வந்து ஒரு ஆர்வம். இந்த ஆர்வம்லாம் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் பார்த்து தான் வந்து கற்றுக்கணுன்ற மாதிரி நம்ம போரூர்லேருந்து ஷாம் சுந்தர் அண்ணன் மூலிமா வந்து இந்த திட்டக்கிட்ட இந்த ஒரு 10-12 வருஷமாக வந்து அவர் மூலிமா பார்த்து பண்ணிவிட்டு எல்லாம் தொண்டுலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுமாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், மேலும் மேலும் பண்ணிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது, நல்லா பண்ணுவோம். எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தாவே போதும். ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் இந்த வெயிலுக்கு கூட வந்து பால் மரமாக நாங்கள் வந்து போகிறோன்னா, இவ்வளோ தொலை வந்து போகிறோன்னா இந்த ஒற்றுமை மட்டும்தான். ஆமாம், வலிமைன்றது விடாமுயற்சி. அடுத்த
அடுத்த மாவட்டம் வாங்க. நீங்க எந்த மாவட்டம்? அலையன எழுவோம் தலையன வாழ்வோம். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலேருந்து வர்றேன். ஏதாவது வந்து எங்கள் இதில் வந்து அலையன எழுவோம் தலையன வாழ்வோங்கிறது தான் 28 குடும்பம் இருக்குது. இந்த 28 குடும்பத்தில் வந்து 10 விரல் இல்லாமல் 500 பேர் இருக்கிறாங்க. அந்த 500 பேருமே எங்கள் ஷியாம் சுந்தரனால் கிடச்சிது. நாங்கள் வந்து தலை ரசிகர். கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீனா ரசிகர்லேருந்து நாங்கள் இருக்கிறோம். தீனா படத்துலேருந்து தலை ரசிகராக இருக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஷியாமனால் தலையை வந்து மூவிங்கில் பார்க்குற விட எங்கள் அண்ணன் வந்து பெரிய விஷயமா இருக்கிறாரு. அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி பாராட்ட வேண்டிய ஷியாமனனை தான், தலைக்கு அடுத்ததாக பார்க்குற எங்கள் அண்ணன் ஷியாம் சுந்தரை தான் பார்க்குறேன். இன்றைக்கி எந்த மன்றம் செய்தாலும் செய்யலையோ எங்கள் அண்ணன் மூலமாட்டு நான் வந்து ஒரு 200 பேருக்கு இன்றைக்கி செய்திருக்கிறேங்கிறது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய இயக்கத்தோட ஐடி. இந்த ஐடி தான் என்னுடைய இயக்கத்தோட ஐடி. அலையன எழுவோம் தலையன வாழ்வோம் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. எங்களுக்கு முதியோருக்கு வந்து உடுதுணி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து உடுதுணி, அதாவது சாரம், வேஷ்டி, நைட்டி, சாரி இந்த மாதிரிலாம் போன்றதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இருக்காங்க. எங்கள் தலைமையில் வந்து ரத்த தானம்லாம் கொடுத்துருக்குறோம், அன்னதானம் கொடுத்துருக்குறோம். அதாவது ஆதரவற்றவர்களுக்கு உடுதுணிங்கிறத நாங்கள் வந்து வஸ்திர தானம் நாங்கள் இதுவரை பண்ணலை. இனிமேல் இந்த 54வது பிறந்த நாளைக்கு வஸ்திரதானம் நாங்கள் பண்ணுறதாட்டு இருக்கிறோம். நாகர்கோவில் தலை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அலையன எழுவோம் தலையன வாழ்வோம் சார்பாகட்டு 28 மாவட்டத்திலேருந்து நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணுவோம். இது வந்து தலைக்கு பெருமிதமாக பண்ணுறோமா இல்லையோ, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாளைக்கு நாங்கள் பண்ணுறது பெருமிதையாட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். அலையன எழுவோம் வாழ்வோம். அலையன எழுவோம் தலையன வாழ்வோம் திருவள்ளூர் மாவட்டம். ஆம் பாலாஜி. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு இது அண்ணனோட வழி. அதை நம்பி தான் இப்போ இதுவரையும் நாங்கள் போயின்னு இருக்கிறோம். அண்ணன் சொல்கிற மாதிரி அவருக்கேற்ற மாதிரி இயன்றதை இல்லாதவருக்கு செஞ்சுட்டு போயின்னு இருக்கணும். நம்மளால் முடிஞ்சது அண்ணனுக்கோசரம் செஞ்சுட்டு போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே. அண்ணா ஹாப்பி பர்த்டே அண்ணா. 53 வயது பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. எந்த வயதுலேருந்து நீங்கள் பிறந்தநாள், அதாவது அவருடைய படத்தை பார்த்தீங்க? நான் பார்க்க ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா காதல் மன்னன்லேருந்து. ஆமாம், ரொம்ப அப்பத்துலேருந்து காதல் மன்னன்லேருந்து தலை ஃபேன். ஆமாம், இது வரைக்கும் தாய் தந்தை தலை, அது தவிர வேறு வழி இல்லை. நம்மளுக்கு எல்லாமே அதுதான், ஒன்றே தலைனா தலை தான். தலைக்கு 53 வயது ஆகிடுது. ஏதாவது வயது ஆகிடுச்சின்னு ஏதாவது ஃபீல் இருக்கா உங்களுக்கு? அந்த ஃபீல்லாம் இல்லவே இல்லைண்ணா. இன்றைக்கும் தலை தலை தான் எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப ஒன்றுமே கேட்கவே இல்லை. வயசானது ஃபீல் எங்களுக்கு கொடுத்ததே இல்லையா? அவர் வயசாகி கேட்குறீங்கல்ல, அவர் வயசான ஒரு ஃபீலே எங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? என்ன பண்ணல அவர் இந்த வயசில்? என்ன பண்ணக்கூடாது அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரிஜினாலிட்டியை காட்டுறாரு. அதான் முடியல வந்து டை அடிக்கல. மனுஷனுக்கு வந்து நேச்சுரலா பேசுறது வந்து மனுஷனுக்கு வந்து நிறம் வந்து அது வந்து எப்போ வேணா மாத்திக்கலாம், ஆனா வந்து குணத்தை மாத்த முடியாது. அதான் நிறம் வந்து எப்போ மாத்திக்கலாம். அப்ப நம்ம நிறம் வந்து டை அடிச்சா கலர் மாறிடும் கண்டிப்பா. ஆனால் அந்த அந்த குணம் நம்ம செய்கிறவங்க ஒரு ஆக்டிவேஷன் மோட்டிவேஷன் மாறாது. சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்படி கேமரா பாருங்க. இப்போ தலை வந்து பண்ணுறது, நீங்கள் பண்ணுற விஷயம் தலைக்கு போயிருக்கா? விஷயம் போதா? கண்டிப்பாக போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா போகுது, போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் பண்ணுற எங்கள் சர்க்கிளில் உள்ளலாம் அவருக்கு வேண்டிய ஆள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் வந்துட்டு போனவங்க கூட அவங்க கூட கொஞ்சம் நெருக்கமாக உள்ளவங்க தான். எப்படின்னா அது இல்லாமல் அவர் இண்டிவிஜுவலாக பார்ப்பாங்க. எல்லாம் போகுது. அவர் ஏன் இந்த இதெல்லாம் இல்லைனா நம்ம இது ரெஸ்பான்ஸ் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி போயிடும். நம்ம வேண்டாம்னு ஒன்று சொல்லி வச்சு திரும்பி அவங்கள உருவாக்கக்கூடாது, திரும்பி கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் மோட்டிவேஷன் பண்ணது மாதிரி, நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணாத மாதிரி ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. தவிர்த்து மனசுனால அதை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. எங்கே நம்ம நல்லா இருக்குது சப்போர்ட் கிவ் பண்ணால் திரும்பி இறங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால்தான். ஆ, அப்படிங்கிறோம் இயக்கம் வேணாம் சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட அலையன எழுவோம் தலையன வாழ்வோம்னு நீங்கள் இப்போ நடத்திட்டு வரீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். அது மன்றம் கழிச்சிட்டாரு. நம்ம வந்து சாதாரணமாக பண்ணுறப்ப மன்றம் கழிச்சிட்டாரு. அவருக்கு உண்டானது பண்ணிட்டாரு. ஆனால் அதான் சொல்லுவான், அவர் வேண்டான்னு சொல்ல, எங்கள் நல்லதுக்காண்டி கழிச்சிட்டாரு. ஏன்னா வந்து ஒருத்தன் கட்சின்னு சொல்லிட்டு போயிடுறான், ஒருத்தன் வந்து கட்சிக்கு குடும்பத்தை பார்க்க மாட்டான், ஒருத்தன் படத்துக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்படின்னு நம்ம எல்லாமே அவர் பண்ணது வெளியிலேருந்து பார்க்குறப்ப தப்பாக தெரியும். ஏன்னா எல்லாமே பண்ணது எங்கள் சேஃப்டிக்கு தான். ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல வழியில் போயிடணும், எங்கள் குடும்பத்தை பார்க்கணும், எங்கள் பிஸ்னஸை பார்க்கணும், நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அந்த ஒரு ஐடியாவில் தான் அவர் வந்து, அதான் சொல்லுவாங்கள்ல அப்பா வந்து இந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இப்போ டான்னு படம்னு வந்துச்சு பார்த்துருப்பீங்க,
அதில் வந்து அப்பாவுக்கு மகன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு மகனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பையன் கேட்பான் எனக்கு என்ன நீ பண்ண, என்னை ஏன் வெறுத்த, எதுவும் பண்ணலன்னு. கடைசியில் பார்த்தா எல்லாமே அவர் தான் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தான் எங்களுக்கு அவர் அப்பா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எங்களை அப்பா ஆகிட்டீங்க? இல்லை அப்பா அப்பானா என்ன எதுவும் சொல்லுது, எங்களுக்கு எல்லாமே அவர் தான். அப்பா தான் எல்லாமே உலகத்துக்கு, அண்ணாவோட எல்லாத்துக்குமே உலகம் கதாநாயகன் ஹீரோ எல்லாம் அப்பா தான். புரிஞ்சுங்களா? அது அப்பான்னு முறை அப்பான்னு எடுத்துக்கிற முறை இது எல்லாமே அவர் தான் அப்பான்னு சொல்கிறோம். அவ்வளோ தான் அண்ணன் தம்பி அண்ணன் எல்லாமே அண்ணன் அப்பா சாணம். தளபதி அண்ணன் சொல்கிறாங்க, நீங்கள் தலை வந்து அப்பான்னு சொல்லுங்க. அண்ணனா அப்பா சாணம், அப்பா சாணம். எங்கள் அண்ணனை வந்து நான் எங்கள் அப்பா சாணத்தில் வச்சுன்னு வருவோம். சரி, அடுத்து அடுத்த மாவட்டத்தை கூப்பிடுங்க. அப்படியே நிலைங்க, நீங்களும் கூட நிலைங்க. அடுத்த மாவட்டம் சொல்லுங்கள். சைதை பகுதி தலைமை, தென்சென்னை மாவட்டம், சைதை கணேஷ். சைதை கணேஷ். ஆமாம், அண்ணன் சாம்சுந்தரம் மூலமா குண்டத்தூரில் முதியோருக்காக அசைவ உணவாக 200 பேருக்கு உணவுகளை வழங்கப்படுது. மிக சிறப்பாக நடந்தது. இந்த முதியோர் இல்லத்தில் இந்த மாதிரி உணவு அளித்ததில் வந்து உங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை தருது? இப்போ அஜித் தலைவர் தலைவோட பிறந்தநாள் ஒன்று, இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் இந்த உணவு அளிக்கிறது எப்படி சந்தோஷம்? அஜித் சார் வந்து எப்பயுமே 100 ஆண்டு காலம் வாயணுன்றது அவரோட என்னோடய வேற்று. அவர் நல்லா இருக்காங்க, இதை நாங்கள் செய்திருக்கோம். அஜித்குமார், என்னுடைய பேர் அஜித்குமார் தான். நான் எதனால் எனக்கு பேர் வச்சாங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அஜித் தான் பிடிக்கும். எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு பிடிக்காது, என் தம்பி விஜய் ரசிகராக இருக்கான். அதனால் எனக்கும் பிடிக்கும். எதனால் நான் அஜித் ரசிகராக மாறேன்னா, மங்காத்தா படத்துலேருந்து அவர் ஒரு ரேசர்னு எனக்கு தெரியும். அதனால் தன்னம்பிக்கையும் பிடிக்கும். அவர் தனி வழியில் போராடுறாரு, அதனால் எனக்கும் பிடிக்கும். அதனால் நான் அஜித் ரசிகராக மாற இது பண்ணேன். எனக்கு வந்து சான்ஸ் கிடையாது சாம் சுந்தரன் தான், ரசிக. அதனால தான் நான் வந்து இதுலேயே வந்து தலை ரசிகராக வந்திருக்கீங்க. உங்களோட பேர் வந்து அஜித்தாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ அவருடைய நடிப்பு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? அது கீழே வந்து இப்போ 20 வயசுலாம் நான் நடிக்கிறாங்க அண்ணா, நடிகர்கள்லாம் இருக்கேன் இப்போ 20 ரூபா. ஸோ தலை வந்து பார்த்தீங்கன்னா 53 ரூபா. இது இதில் எதாவது டிஃப்ரெண்ட் எதாவது தெரியும்? டிஃப்ரெண்ட் எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. எனக்கு எப்போவுமே அஜித் தான். எனக்கு என்றைக்கும் அன்றும் இன்றும் என்றும் அஜித் தான். அவர் என்றும் போல் இன்றும் போல் வாழ்க்கை எனக்கு அதுதான். 100 ஆண்டு வாழ்க்கை, 100 ஆண்டு வாழ்க்கை எனக்கு. எனக்கு அதுதான் எனக்கு மனசு திருப்தியாக. அவருக்கு ஹாப்பி பர்த்டே நான் சொல்லலை, என்னால் என்கிட்ட அப்போ ஃபோன் இல்லை, மொபைல் இல்லைனால என்கிட்ட சொல்ல முடியல. என்னால் இப்போ இதில் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலை சொல்லக்கூடாது. அவர் தலை சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு. ஏகே அஜித்குமார், இன்றும் போல் என்றும் போல் வாழ்க்கை. நான் அதுதான் சொல்ல முடியும். நன்றி. நீங்கள் எந்த வயதில்? நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம். எனக்கு அஜித் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இந்த தீனா படம் இதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் அவர் தான் எனக்கு ரொம்ப உயிர். எனக்கு சோமசுந்தரம் தான் கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்தாரு. அவர் சேர்த்தது வரைக்கும் இன்னமும் அவர் கூட தான் இருக்கும். என்ன செய்யணுமோ நம்ம அது மாதிரி செஞ்சுருவோம். எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். எந்த படத்தை பார்த்து எனக்கு தீனா பிடிக்கும். தீனா வாலி எல்லாம் நல்லா எனக்கு பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் ஒரு பிறந்தநாளைக்கு எதை பண்ணலான்னு பார்த்தோம், சரி அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. என்னதான் இருந்தாலும் தளபதி வாரிசு ஓகே, அது வாரிசை விட்டு வரீங்க. தலையை சொல்கிறேன், எங்களோட தலையை சொல்கிறேன். என் பையன் பிறந்தனாலே நான் அதுக்கே நான் ஊருக்கு போகல. அண்ணா சோமண்ணா சொன்னனால நானே இன்னைக்கு ஊருக்கு போகாமல் இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நான் வந்திருக்கிறோங்க சரிங்களாண்ணா. அலையனும் தலையனும் வாழ்க. ஆமாம், நாங்கள் அஜித் ரசிகர். எல்லாமே அலையன வாழ்வோம், தலை அலையன எழுவோம், தலையன வாழ்வோம். அதான் என் அஜித் ரசிகர் பேர். எல்லாருமே அஜித் ரசிகர் தான். ஆமாம், எப்போ கிளம்புனீங்க? நாங்கள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் போல் கிளம்பினோம். ஆ, வெள்ளியுமே கிளம்பிட்டோம். இங்கே வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு இங்கே 1.5 நாள் ஆகிட்டு. ஆகி இன்னைக்கு காலையில் வந்து எல்லா தீவுக்கும் சாப்பாடு கொடுத்து அது வரோம். கடைசி மாவட்டம் முனையிலேருந்து? ஆமாம், நிச்சயமாக கன்னியாகுமரி. கிடையாது, அவரு நடிச்சாலே எங்களுக்கு பழிதான். ஆமா ஆமா, ஃபேன் தான். தலை அவன் தான். என் பேர் நாகராஜன்.